தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் வார இறுதி நாட்களில் பொது முடக்கம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? விஷ்ணு, டெல்லியில் அதிகரித்து வரும் கொரோனாவினுடைய தாக்கத்தை கருத்தில் கொண்டு தற்பொழுது வார இறுதியில் பொது முடக்கத்தை மாநில அரசானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கள் அதிகாலை வரை இந்த பொது முடக்கமானது அமலில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணி முதல் டெல்லியினுடைய உயர் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநருடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்புகளை தற்பொழுது டெல்லி முதல்வர் அறிவித்திருக்கிறார். மேலும் மால்கள், திரையரங்குகள், உணவகங்கள் எதுவும் வார இறுதியில் செயல்படாது எனவும், உணவகங்களில் இருந்து ஹோம் டெலிவரி மட்டும் அனுமதிக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் டெல்லி அரசாங்கம் தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கான, அதாவது மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோருக்கு மட்டும் வார இறுதியில் செயல்படுவதற்கான அந்த கர்ஃபியூ ப்ராசஸ்கள் வந்து வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது டெல்லி அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே டெல்லியினுடைய கொரோனாவினுடைய பாதிப்பானது மகாராஷ்டிரா மாநிலத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட 17,000-18,000 புதிய வழக்குகளானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதால் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் டெல்லி அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேவையான அளவு இருக்கை வசதிகள், படுக்கை வசதிகளானது மருத்துவமனையில் இருப்பதாகவும், அனைத்து 45 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தடுப்பூசியை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பொது வார இறுதியில் நடைபெறும் மார்க்கெட்டுகளும் வந்து இனிமே செயல்படாது, வார நாட்களில் அவர்கள் செயல்படுவதற்கான அனுமதி மட்டும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வழங்கியிருக்கிறார். தேவைப்பட்டால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வார நாட்களிலும் இது போன்ற ஒரு கூடுதல் கர்ஃபியூக்களை அமல்படுத்துவதற்கான நிலைக்கு டெல்லி அரசாங்கம் தள்ளப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்துள்ளார். விஷ்ணு, நன்றி. சுசித்ரா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.